உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 5 பெஸ்ட் ஆக்சன் கேமரா பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே ஆக்சன் கேமரால நிறைய விதமான வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஸோ காரணம், இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ் நம்மளுடைய விளாக் பண்ணக்கூடிய எல்லா நபர்களுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது ஆக்ஷன் கேமராவாக தான் இருக்கு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான கேமரா, ரொம்பவே காம்பாக்டாகவும் ஈஸியாக போர்ட்டபிள் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. ஒரு டிஎஸ்எல்ஆர்ல என்னென்ன மாதிரியான புது புது விஷயங்கள்லாம் இருக்கும், அத்தனை விஷயங்களும் இந்த ஒரு ஆக்ஷன் கேமரால கண்டிப்பா நம்மளால பார்க்கக்கூடிய வகையில தான் இதை வந்து டிசைன் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து பல இருக்கு. சோனி இருக்கு, அதே மாதிரி டிஜிக் ஆக்ஷன் இருக்கு, கோப்ரோ அதுதான் மெயினான கம்பெனி. ஸோ அதிகமாக இவங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமாக இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆக்ஷன் கேமரால என்ன மாதிரியான விஷயங்களை பேசிக்கா நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன மாதிரியான மெகாபிக்சல்ஸ்ல வருது அப்படின்னு பாருங்க. ஸோ மெகாபிக்சல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 மெகா பிக்சல்ஸ் இருந்தது அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துடும். அதே மாதிரி நீங்க வாங்கக்கூடிய அந்த ஆக்ஷன் கேமரால என்ன மாதிரியான ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. வீடியோ ஷூட் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்டெபிலைசேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம தர வேண்டி இருக்கு. ஸோ அதனால ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கா வீடியோ ஷூட் பண்ணும்போது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாகவே நீங்க தெரிஞ்சுட்டு வாங்குறது நல்ல ஒரு பர்ச்சேசிங்காக இருக்கும். அப்புறம் வாரண்டி. ஸோ வாரண்டியை பொறுத்த வரைக்கும் மினிமமா எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எடுத்திருந்தாலும் 1 இயர் அப்படிங்கிறது காமன் வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரு சில ஆக்ஷன் கேமரா மொக்க கம்பெனியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா 6 மாசம் 3 மாசம் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. பட் மேக்ஸிமமா 1 இயர் அப்படின்ற ஒரு வாரண்டி பீரியட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல என்ன மாதிரியான ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க, பிளஸ் டைம் லேப்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஆக்ஷன் கேமரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதுல ஒரு டைம் லேப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட்ல போனாலும் மோட்டோ விளாகிங் பண்றவங்க, இதுவே வந்து நார்மல் விளாகிங் பண்றவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வெரைட்டி ஆஃப் திங்கிங்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி எடுக்கும்போது ஒவ்வொரு மொமெண்ட்டையும் கரெக்டா அதை ஷூட் பண்ணணும், அதுக்கு வந்து டைம் லேப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர் தென் தட், நீங்க வந்து ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னதான் ஷேக் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிடும் வீடியோவை. அதே மாதிரி ரெக்கார்டிங் ஆப்ஷன், இப்போ வந்து காமனா எல்லா ஆக்ஷன் கேமராலையுமே 4K ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாவே இருக்கு. அந்த 4K ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வீடியோ வந்து நீங்க ஷூட் பண்ணிக்க முடியும். 4K ரெக்கார்டிங் 1080p ஆவது மினிமம் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அர்த்தம். 4K அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நார்மலா நம்ம நிறைய டிவிஸ்லயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதாவது 1080p அப்படிங்கிறது வந்து ஃபுல் HD ஒன்று இருக்கு, 720p அப்படிங்கிறது HD இருக்கு. ஸோ இதுல மினிமம் 1080p அளவுலயாவது அது ரெக்கார்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும். பொதுவாகவே விளாகிங் பண்றவங்க மேக்ஸிமமா வந்து 1080p தான் பண்ணுவாங்க, ஏன்னா யூடியூப்லயே ரெக்கமெண்டட் 1080p இருந்தாவே போதுமானது அப்படிங்கிறது. ஸோ அதனால அந்த ஒரு ரெக்கார்டிங் ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. நைட் டைம்ல எந்த அளவுக்கு வந்து அந்த ஆக்ஷன் கேமரா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. ஷூட்டிங் வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா ஓரளவுக்கு கிளாரிட்டியா தெரியுதா அப்படிங்கறதையும் நீங்க ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கி அதை யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். சோ அதனால இதையும் பாத்துக்கோங்க. பொதுவாவே ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல டச் டிஸ்பிளே கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு டிஸ்பிளே வந்து டச்சா இருக்கும், ரியர்ல ஒரு டிஸ்பிளே இருக்கும். அதுல டைம், மத்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், ரெக்கார்ட் ஆகுதா, எவ்வளவு சார்ஜ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டுவல் ஸ்கிரீன் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. பொதுவாவே விளாகிங் கேமரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி வச்சுதான் பார்ப்போம். சோ அப்ப சின்ன டிஸ்பிளே இருந்தது அப்படின்னா இன்னுமே நிறைய விஷயங்களை ரொம்ப கிளாரிட்டியா பாத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு விளாகரா இருக்கீங்க, சோ கண்டிப்பா உங்களுக்கு மைக் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா. சோ அதனால எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்கா அப்படிங்கறத பாருங்க. பொதுவாகவே ஆக்ஷன் கேமராஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மைக் வந்து அவங்களுடைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரியும் போர்ட் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால அவங்க என்ன மைக் ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்கும் போதே. அதே மாதிரி கூடவே அசசரிஸ்க்கு ரொம்பவே ப்ரையாரிட்டி கொடுங்க. சோ என்ன மாதிரியான அசசரிஸ் எல்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க, சோ அது எந்த அளவுக்கு இருக்கு, அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது. சோ மோட்டோ பிளாகிங் பண்றவங்களுக்கு ஹெல்மெட் ஹேண்டில், ஹெல்மெட் மவுண்ட் வேணும், சி மவுண்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய மவுண்ட் இருக்கு. அதே மாதிரி தண்ணி கடியில போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, சோ உங்களுக்கு எது தேவை அப்படிங்கறத பார்த்து எக்ஸ்டர்னலாவும் விற்கிறாங்க, அது கூடவே சேர்ந்து வருது. சோ எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் எக்ஸ்டர்னலா வாங்கிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பா இப்ப உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரால என்ன மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல அந்த டாப் 5 பெஸ்ட் ஆக்ஷன் கேமரா எதுலாம் இருக்கு, நான் எதை ரெக்கமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத கேட்கறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க. சோ அந்த வீடியோவை இப்ப பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு பெஸ்ட் யூடியூப் சேனல், என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல DJI ஓஸ்மோ ஆக்ஷன் கேமரா பத்தி பார்க்க போறோம். 3 ஆக்சிஸ் கிம்பல் ஸ்டெபிலைசர் இன்பில்டா கொடுத்திருக்காங்க. இன்டிகிரேட்டட் கேமரா இருக்கு. 12 மெகா பிக்சல்ஸ் வித் டச் ஸ்கிரீனோட கொடுக்குறாங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 118 grams தான் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 28,490 rupees க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க.
based on 47 verified reviews இருக்கு. Fourth placeல Garmin Web Action Camera பத்தி பார்க்க போறோம். Image stabilization கொடுத்திருக்காங்க. Built-in Garmin GPS and sensors எல்லாமே provide பண்ணிருக்காங்க. 12 megapixels கொடுத்திருக்காங்க. Up to 30 FPS வரைக்கும் வரும். IPX7 water rating கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட price Amazonல 22,300 rupees க்கு செல் பண்றாங்க. 7.8 score ratings கொடுத்திருக்காங்க. Based on 61 verified reviews இருக்கு. Third placeல Ricoh Theta V360 degree action camera பத்தி பார்க்க போறோம். High definition smooth 360 degree video உங்களுக்கு 30 FPS வரைக்கும் கிடைக்கும். 4 channel microphones provide பண்ணிருக்காங்க. Smartphone connect உங்களுக்கு Bluetooth மூலமா ஈஸியாவே ஆயிடும். 14 megapixels f2.0 lenses provide பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட price 28,990 rupees க்கு செல் பண்றாங்க. 8 score ratings கொடுத்திருக்காங்க. Based on 138 verified reviews இருக்கு. Second placeல GoProல இருந்து வரக்கூடிய Hero 8 action camera பத்தி பார்க்க போறோம். Effective pixels 12 megapixels வரைக்கும் வரும். Raw, time warp, slow motion, night mode இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்களும் இதுல இருக்கு. Video resolution பாத்தீங்கன்னா 4K 60 fps வரைக்கும், 180p 240 fps வரைக்கும் எடுக்க முடியும். 2 inch LCD display கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 32,900 rupees க்கு செல் பண்றாங்க. 8.6 score ratings கொடுத்திருக்காங்க. Based on 554 verified reviews இருக்கு. First placeல Sony ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா காம்பாக்ட் ஆக்சன் கேமரா பத்தி பார்க்க போறோம். Bionex இமேஜ் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அப் டு 960,000 FPS வரைக்கும் ஸ்லோ மோஷன் எல்லாமே இருக்கு. வயர்லெஸ் மல்டி கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. XMR RS Cosmo சென்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் Amazonல 46,490 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 4 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கணும் இல்ல இத பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா இதுகான Flipkart and Amazon ரெண்டுத்தோட லிங்க்ஸும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இப்போ நம்ம பார்த்த 5 விதமான ஆக்சன் கேமரா உங்களை ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ணிருக்கும் அப்படி நினைக்கிறேன். சோ இந்த ஆக்சன் கேமராஸ்லாம் வந்து உங்களுக்கு Flipkart and Amazon ரெண்டுத்திலயுமே கிடைக்குது. சோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். எதுக்காக லிங்க்ஸ் கீழ போய் பாருங்க அப்படினு கேக்குறேனா, நான் சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு என்னுடைய அந்த வீடியோக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்தரா இன்னும் அதிகமான விஷயங்கள் கண்டிப்பா ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே இருக்கு. நான் சொல்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ரிவ்யூ பிரைஸ் ரேஞ்சிங்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்னா பிரைஸ் கூட மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த லிங்க்ஸ்ல போய் கிளிக் பண்ணிட்டு அதுல என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா நாட் ஓகேவான்றதை செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா நல்ல ஒரு பையிங்கா இருக்கும். நம்மளுடைய சார்ஜ் டு பெஸ்ட் யூடியூப் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா நம்ம என்ன மாதிரியான புது புது அப்டேட் போட்டாலும் டான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ இது மூலமா சரியான ப்ராடக்ட்ல நீங்க வாங்க முடியும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.